ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது கதிர்வேலன் காதல் ஆகிய இரண்டு படங்களிலே நிகழ்கால பசுல் சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் வருங்கால நம்பிக்கை ஸ்டார் பட்டத்தையும் வென்றுவிட்டார் உதயநிதி. நமக்கு என்ன வருமோ அதை பண்ணிக்கிட்டே போறதுதான் புத்திசாலித்தனம் என்கிற அவரது நூ பக்குவப்பட்ட நடிகர்கள் கூட இல்லை என்பதுதான் ஆச்சரியம். ஏப்ரல் 2 நண்பண்டா திரைக்கு வருகிறதா? ஓகே ஓகே படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்த ஜெகதீஷ் என்பவர் தான் இந்த படத்தின் இயக்குனர். அந்த படத்தில் உதயநிதிக்கு டயலாக் சொல்லி தருவது, சந்தானம் வர முடியாத நேரங்களில் உதயநிதி ரிகர்சல் செய்வார் இல்லையா, அப்போதெல்லாம் சந்தானத்திற்கு பதிலாக உதயநிதியிடம் வசனம் பேசி நடிப்பது என்று இந்த ஜெகதீஷ் உதயநிதியின் ஃப்ரெண்ட் லிஸ்டில் நுழைந்து விட்டார். அந்த படத்தில் வேலை செய்யும் பொழுது நல்ல கதை இருந்தா படம் பண்ணுவோம் என்றாராம் உதயநிதி. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதானே ஒரு நல்ல ஹீரோக்கு அழகு. நிறைவேற்றிவிட்டார். இந்த படத்தின் தலைப்பு தான் நான் வேண்டா, ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் கூட இந்த வசனம் இடம்பெறாது என்றார் ஜெகதீஷ். உதயநிதிக்கு ஜோடியாக நயன்தாரா. ஒரே நடிகை திரும்ப திரும்ப ஜோடியாக நடிக்க அழைப்பதால் வரும் சங்கடங்கள் உதயநிதிக்கு வந்தாலும் அது பற்றி கேட்டால் அலட்டிக் கொள்வதே இல்லை. நான் அவங்களுடைய ஃபேன், முதல் படத்திலே என்னோட நடிச்சிருக்க வேண்டியதா, அப்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் குருவி பட காலத்தில் இருந்தே அவங்களை நல்லா தெரியும், அதனால்தான் இது கதிர்வேலன் காதல் படத்தில் சேர்ந்து நடிச்சோம். மீண்டும் இந்த படத்தில் சேர்ந்திருக்கும். வாழ்க்கையில் எதையும் ஐ டோன்ட் கேர்னு வாழற ஒரு பையன் நயன்தாராவை பார்த்ததும் எப்படி மாறி பொறுப்பான பையன் ஆகுகிறான் என்பதுதான் நண்பேண்டாவின் ஒருவரி கதை என்றார் உதயநிதி. இந்த படத்தில் ஒரு ரொமான்ஸ் ஃபைட் இருக்கு என்றார் உதயநிதி. சொல்வதை கேட்டால் அதென்ன ரொமான்ஸ் ஃபைட் என்று கேட்காமல் அதற்கு விளக்கமும் தருகிறார். படத்தில் நானும் நயன்தாராவும் லவ்வர்ஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபைட் போட்டால் அதை என்னன்னு சொல்வீங்க என்றார் உதயநிதி. நண்பேண்டாவுக்கு பிறகு ஒரு லவ் த்ரில்லர் படத்தில் நடிக்கிறாராம் உதயநிதி. அதுல சந்தானம் என்னோட நடிக்கல, ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவர் நடிச்சாலும் பொருந்த மாட்டார், அதனால் என்னோட கருணாகரன் நடிக்கிறார் என்றார் உதயநிதி. சந்தானம் இல்லாமலே காமெடியில் ஓப் செய்கிற அளவிற்கு எங்க ஹீரோ தேறிட்டாரு, அதை நண்பண்டாவில் உணர்வீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு சந்தானம் என்றார் அருகிலே இருந்த ஜெகதீஷ்.